ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் ஃபேஷியல் நம்ம பண்ணி பார்த்துருப்போம், ஆனால் பலாப்பழத்தில் ஃபேஷியல் பண்ண முடியுமா அப்படின்றத நாம் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோட எண்டில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து பலாப்பழத்தில் ஒரு 4-5 சுரா எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். கிரைண்ட் பண்ணும்போது அரைப்படையினா கொஞ்சமாக ரோஸ் வாட்டரோ அல்லது வாட்டரோ அல்லது மில்கோ ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு வரும். இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன், ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பழாப்பழத்தில் இருக்க சீடில் கூட நம்ம ஃபேஸ் பேக், ஃபேஷியல் இதெல்லாம் பார்த்துருப்போம், ஆனால் பழாப்பழத்தை வச்சு ஃபேஷியல் பண்ணால் நமக்கு ஃபேஸில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்றத இந்த வீடியோவில் போய் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பழாப்பழத்தை நம்ம இன்டர்னலாக எடுக்கும் பொழுது எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம பழாப்பழத்தை எக்ஸ்டர்னலாக ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் போய் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த பழாப்பழம் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறோம், செகண்ட் ஸ்டெப் ஸ்க்ரப் பண்ண போகிறோம், தேர்டு வந்து ஃபேஸ் மாஸ்க் பண்ண போகிறோம். இவ்வளோதான், 3 ஸ்டெப் தான். இப்போ நம்ம வந்து பழாப்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து 1 ஸ்பூன் பலாப்பழ பல்ப்பு நம்ம எடுத்துக்கலாம். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா மில்க் தான் ஆட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ரா மில்க் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், காய்ச்சாத பால் தான் இதில் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ காய்ச்சாத பால் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணியாச்சு, நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம கிளென்ஸ் பண்ண ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க, ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு இன்னொரு காட்டனால் நம்ம ஃபேஸை வந்து நீட்டாக எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடலாம். வாட்டர் போட்டுடலாம், வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் தொடச்சிட்டாலே போதுமானது. இப்போ பாருங்கள் தொடச்சிட்டு காட்டுறேன் எவ்வளோ டர்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு என்னுடைய ஃபேஸில் பாருங்கள், நிறையவே இருக்குது. இப்போ வந்து ஃபேஸை வந்து தொடச்சிட்டேன், எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு சாஃப்டாக தெரியுது. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் ஸ்டெப்பில் ஸ்க்ரப்பிங் தான் பண்ண போகிறோம். ஸ்க்ரப்பிங்க்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா 1 ஸ்பூன் பலாப்பழ பழுப்பு எடுத்திருக்கேன். இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஓட்ஸ் பவுடர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஓட்ஸை வந்து முழுசாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளால் ஸ்க்ரப் பண்ண முடியாது. மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே எடுத்து நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா ஃபேஸில் அப்ளை பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கையிலேயே பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம ரெண்டு கைகளை கொண்டு ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். இப்படி மசாஜ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் நல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2-3 மினிட்ஸுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிடலாம். ஸ்க்ரப் பண்ணி முடித்த உடனே நம்ம ஃபேஸ் வந்து ட்ரை ஆகணுன்ட்டு நம்ம விட வேண்டாம். ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஃபேஸை க்ளீன் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள், ஃபேஸ் நல்லா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன ஸ்டெப் பார்க்க போகிறோம்னா ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்குக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். கடலை மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட அடுத்து வந்து நம்ம முல்தானி மட்டி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நீங்கள் தேவைப்பட்டால் இது கூட ஹனி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நான் ஹனி சேர்த்துக்கலை. அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா பலாப்பழ பழுப்பு தான் சேர்த்துருக்கோம். இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. ஃபேஸில் அப்ளை பண்ணால் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பேக்கை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். இந்த மாதிரி ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் தேவைப்பட்டால் ரெண்டு கோட்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த பேக்கை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம், நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு சில் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குது என்னுடைய ஃபேஸு, நம்மளோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்றது தான் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறோம். நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான இருக்குது, சூப்பராக இருக்குது, அமேசிங் ரிசல்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து நினச்சி கூட பார்க்கல பலாப்படம் இந்த அளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்குமா அப்படின்றது. பலாப்பட ஃபேஷியலை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது, ஃபேஸ் நல்ல ஒரு பிரைட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸில், என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான ஃபேஷியல், சான்ஸே இல்லை, அமேசிங்காக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கண்டிப்பாக போட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, சி யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.